எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நிறைய கதிர்மங்கலத்தின் கிராமத்தை சேர்ந்த நிறைய இளைஞர்கள் இன்பாக்ஸ்ல மெசேஜ் பண்றாங்க, என்னன்னா அவங்களுடைய குடிக்கிற தண்ணி வந்து ப்ரௌன் கலர்ல வருது அப்படின்ற மாதிரி, இன்னொன்னு வந்து அதுல ஸ்மெல் வருது, அந்த தண்ணி வந்து குடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி கேட்கும் போது வந்து யாரெல்லாம் இதை பத்தி கேள்வி எழுப்புறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு கேன் தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை பத்தி எல்லாருமே நம்ம பேசினாதான் இது ஒரு தலைப்பு செய்தியே ஆக முடியும். ஏன்னா வந்து இது வந்து எல்லா பத்திரிகைகளும் திரும்பி பார்க்கணும் அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அங்க வந்து ஆழ்கிணறுகள் அமைத்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லாம் பேசினா மட்டும்தான் இது ஒரு பெரிய விஷயமா ஆக்க முடியும். அப்படிதான் ஜல்லிக்கட்டு பண்ணோம். இப்போ நிறைய இப்போ நான் வந்து பார்த்த ஒரு மத்திய அமைச்சர் அவர் வந்து பேசுறாரு, இப்போ வந்து இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக தானே நம்ம வந்து இந்த இந்த பெட்ரோல் எடுக்கிறோம், இந்த மாதிரி எடுக்க வேண்டியதா இருக்கு, மீத்தேன்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கு, அப்போ இந்தியா வளர்ச்சி வேண்டாமா அப்படி சொல்றாரு. இப்போ வந்தவங்க எல்லாமே கார்ல தானே வந்தாங்க, அப்போ காருக்கு பெட்ரோல் எங்கிருந்து வந்தது அப்படின்றாங்க. கார்ல வர்றது சோறு இருந்தனால தானே கார்ல வர முடியும், சோறு இருந்தா தானே முதல்ல காரு அப்புறம்லாம். இப்போ பாலைவனமான மண்ல இருந்து இந்த மாதிரி எரிபொருட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா அங்க வந்து விவசாயம் நடக்கல, நிலத்து மேல விவசாயம் நடக்கல, அங்க குடிக்க தண்ணியே இல்லை. அந்த மாதிரி ஒரு மண்ணில் வந்து உங்களுக்கு எரிபொருள் எடுத்து விற்று அந்த பணத்தில் குடிக்க தண்ணியிலேருந்து எல்லாமே அவங்க வேறு நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணியிலேருந்து சாப்பாடு வரைக்கும் நமக்கு அந்த மண்ணு தான் கொடுத்துட்ருக்குன்ற போது அந்த மண்ணிலேருந்து காரை ஓட்டுற பெட்ரோலை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு வசதியானவங்களுக்கான ஒரு ஏற்பாடு வேலையாக இது நடந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து சாதாரணமா பொதுமக்கள் எல்லாருக்கிட்டையுமே என்னுடைய ஒரு வருத்தமான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்துல நடிகர் விஜய் வந்து விவசாயிகளுக்காக ஒரு ஒரு பேசினாரு. அப்ப வந்து நிறைய பேர் வந்து அவரை கிண்டல் பண்ணி வந்து போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க, கோகோ கோலா பத்தி இவர் தான் குடிக்க சொன்னாரு, அப்புறம் இவரே விவசாயிகளை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம யாராவது பேசணும் அப்படின்னா பத்திரிகைகள் வந்து நிக்காது நம்ம முன்னாடி, அது உலகத்துக்கு போய் சேராது. இந்த மாதிரி பிரபலமானவங்க வாய் திறந்து நாட்டிற்கு நல்லதுக்காக ஏதோ ஒன்று பேசுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம கிண்டல் பண்றதோ இல்லை ஏதோ ஒன்று பேசுறதோ நம்ம நிறுத்திக்கிறது நம்மளுக்கு நல்லது. இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு தலைவர் இருக்காரு, இல்லை ஒரு நடிகர் இருக்காரு, ஒரு பெரிய நடிகர், உலகம் முழுக்க அவருக்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க. அவர் பேசினார்னா உலகத்துடைய எல்லா சேனல்லையும் அது தலைப்பு செய்தியா வரும்ன்ற போது அவர் நமக்காக ஒரு விஷயத்த பேசினாருன்னா அவரை நம்ம கிண்டல் பண்றது, இவர் பெரிய இவர், இல்லைன்னா இவர் அரசியலுக்கு வர்றதுக்காக தான் இவர் இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றது வந்து முதல்ல நம்ம நிறுத்திக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்ப நடிகர் ரஜினி இருக்காரு, அவர் வந்து இப்போ இந்த மீத்தேன் பத்தியோ இல்லை இதை பத்தியாவது ஒரு 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 வார்த்தை பேசினாருன்னு வைங்களேன், உடனே எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, அரசியல் வர்றதுக்காக பேசுறாரு இல்லை படம் ஓடுறதுக்காக பேசுறாரு அப்படிலாம் சொல்வீங்க. முதல்ல ஒரு ஆழமா யோசிச்சு பாருங்க, ரஜினிகாந்த் ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் நம்ம ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் பேசினார்னா எல்லா மீடியாலையும் வரும், எல்லா மக்களுக்கும் அது போய் சேரும். ஸோ ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பிரபலமான ஆட்கள் நம்ம நாட்டில் நம்மளுடைய பிரச்சனை எதையாவது வாய் திறந்து பேசினாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதில் உரிமை இருக்கு, அவங்களும் பேசட்டும், பேச விடுங்க, அப்போதான் வந்து உலகமே திரும்பி பார்க்க வைப்பாங்க இந்த மீடியாக்காரங்க. ஸோ இப்போ நம்ம ஜல்லிக்கட்டுக்கு எப்படி வந்து வாட்ஸ்அப் தரனாலும் சரி, ஃபேஸ்புக்னாலும் சரி, ட்விட்டர்னாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஜல்லிக்கட்டு பற்றி நம்ம போட்டதுனால ஒரு பெரிய பரபரப்பாக வந்து நடந்து அது மக்களுக்கு ஆதரவாக ஒரு முடிவு கிடைச்சது. அதுபோல் இந்த மீத்தேனுடைய பாதிப்பை நம்ம வந்து பேசுவோம், தெரியப்படுத்துவோம். இது வந்து தெரிஞ்சுதான் வந்து இந்த வேலைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும், இதனுடைய விளைவுகள் தெரியாமல் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் பாதிக்க போகிறது நம்ம நம்மளுடைய தலைமுறை. கதிர்மங்கலம்ன்றது எந்த தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை என் ஊரில் தஞ்சாவூர்லேயோ இல்லை என் ஊர் கோயம்புத்தூர்லேயோ இல்லை என் ஊர் சேலத்துலேயோ நோண்டும் போது நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படி நடக்காது. தமிழ் பேசுகிற ஒருத்தரும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி பதிவிடுங்கள். அழிவு ஆரம்பமாயிடுச்சு, கதிர்மங்கலத்தில் அழிவு கால் வச்சிடுச்சு, இனி தமிழகம் முழுக்க அது பரவுறதுக்கு முன்னாடி தயவு செய்து இதை வந்து நம்ம வந்து குரல் கொடுத்தே ஆகணும். இன்னொன்று வந்து பாலைவன நாடுகளில் வந்துட்டு இந்த மாதிரி எரிபொருட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே விவசாயம் பண்ண முடியாது, அதனால அது எடுக்கிறது பெரிய அழிவு கிடையாது. அங்கே
இப்போ அங்க மாட்டுக்கறி சாப்பிடுறாங்கன்னா எதனால சாப்பிடுறாங்க? அங்க விவசாயம் பண்ண முடியாதனால மாட்டுக்கறி சாப்பிடுறாங்க. நீங்க இங்க வந்து விவசாயியும் காப்பாத்த மாட்டீங்க, மாட்டுக்கறியும் சாப்பிடக்கூடாதுன்றீங்க. இப்ப மக்கள் எப்படி உயிர் வாழ்றது? கார் நிறைய பெட்ரோல் போட்டு ஊரு புள்ள சுத்திட்டு இருந்தா போணுமா? இது ஒரு நாட்டு வளர்ச்சிக்காக இருந்தாலும் நாட்டு மக்களை அழித்து ஒரு வளர்ச்சி அப்படின்ற போது கொஞ்சம் மக்களான நம்ம இதுக்கு குரல் கொடுத்தாகணும். இது வந்து நான் எந்த ஒரு மத்திய அரசையோ இல்ல வந்து எந்த ஒரு கட்சியோ இல்ல எந்த ஒரு தனிப்பட்ட நபரையோ சாடி இந்த பதிவு கிடையாது. இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களை நான் ஒருத்தி, நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மண்ணினுடைய மக்கள், நமக்கான அழிவை தடுத்து நிறுத்த நம்ம வந்து குரல் கொடுத்ததா ஆகணும். இப்ப வந்து ஒரு தங்க முட்டை போடுற வாத்தை வந்து வைத்து அறுப்பாங்க பாத்தீங்களா, இப்ப அந்த மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தங்க முட்டைக்காக ஒரு வாத்தை ஒரே நாள்ல கொல்ற மாதிரி நம்ம நிலத்துக்கடியில எரிபொருட்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை வந்து அறுத்து கொள்ள பாக்குறாங்க. அதே இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, அந்த புளிய பார்த்து பூனை வந்து சூடு போட்டுக்கிட்ட கதையா, பாலைவனத்துல வந்து பெட்ரோல் எடுக்கிறாங்கன்றத பாத்துக்கிட்டு நம்ம வந்து சூடு போட்டுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இது இது இதனுடைய வலி நமக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம ஒவ்வொருத்தருக்கும். அதனால நிறைய ஃபேஸ்புக்ல பாத்துருக்கேன், இந்தியா கிரிக்கெட் மேட்ச் பாகிஸ்தானோட நடக்கும்போது பேஜ் ஃபுல்லாவே கிரிக்கெட் தவிர வேற எதுவுமே இல்லை, ஜல்லிக்கட்டப்ப ஜல்லிக்கட்டு தவிர வேற எதுவுமே இல்லை. அது மாதிரி இந்த கதிர்மங்கலத்தினுடைய இந்த ப்ராஜெக்ட் மக்களுக்கு சாதகமாக மாறும் வரை ஒவ்வொருத்தரும் அதுக்கான பதிவுகளை வீடியோவா நம்ம போஸ்ட் பண்ணலாம், வீடியோவாக பதிவிடலாம். தெலுங்கு தெரிஞ்சவங்க தெலுங்குல பேசுங்க, ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தியில பதிவிடலாம், இங்கிலீஷ் பேசுறவங்க இங்கிலீஷ்ல பதிவிடுங்க, எந்த மொழியோ ஒண்ணு. ஆனா இந்த மண்ணை காப்பாத்தியாகணும், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மண்ணை. லைவ் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.